தேர்வர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதார சீர்திருத்த ஆலோசனை குழுக்களை பற்றி தெரிய உள்ளோம். தத்து கமிட்டி, தொழில் உரிமை கொள்கை பற்றிய கமிட்டி, நரசிம்மம் கமிட்டி, வங்கித்துறை சீர்திருத்தம் பற்றிய கமிட்டி, காட்கில் கமிக்குழு, தலைமை வங்கி திட்டம் பற்றிய குழு, ராஜ் கமிட்டி, வேளாண்மை விளைநில வரி பற்றிய குழு, தாரப்பூர் கமிட்டி, முதலீட்டு கணக்கு மாற்றுதல் தொடர்பான கமிட்டி, அமித் ஹுசைன் கமிட்டி, சிறு தொழில் துறை பற்றிய கமிட்டி, மகஜன் கமிட்டி, சர்க்கரை ஆலை தொழில் பிரச்சனைகள் குறித்த கமிட்டி, ஹனுமந்த ராவ் கமிட்டி, உர தொழிற்சாலைகள் பற்றிய கமிட்டி, சப்தரிசி கமிட்டி, உள்நாட்டு தேயிலை தொழிற்சாலை வளர்ச்சி பற்றிய கமிட்டி, அபிஜித் ஜென் கமிட்டி, நீண்டகால உணவு கொள்கை பற்றிய கமிட்டி, கோஸ்வாமி கமிட்டி, தொழில்துறை நசிவு பற்றிய கமிட்டி, அசிம்தாஸ் குப்தா கமிட்டி, மதிப்பு கூட்டு வரி பற்றிய கமிட்டி, மல்கோத்ரா கமிட்டி, காப்பீட்டுத்துறை தனியார் மயமாக்கல் பற்றிய கமிட்டி, சதுர்வேதி கமிட்டி, எண்ணெய் நிறுவனங்களின் நிதிநிலையமையை ஆராய்வதற்கான கமிட்டி, மசல்கேர் கமிட்டி, வாகன எரிபொருள் கொள்கையை பற்றிய கமிட்டி, கேல்கேர் கமிட்டி, வரி அமைப்பு சீர்திருத்தம் பற்றிய கமிட்டி, ஈரானி கமிட்டி, கம்பெனி சட்ட திருத்தங்கள் பற்றிய கமிட்டி ஆகும், தாவே கமிட்டி, அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதியம் திட்டம் வழங்குவது குறித்த கமிட்டி, எஸ்எல் கபூர் கமிட்டி, சிறு தொழில்துறைக்கான கடன் வழங்கலில் உள்ள பிரச்சனைகளை ஆராய்வதற்கான கமிட்டி, ஆர்வி குப்தா கமிட்டி, வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் பற்றிய ஆய்வு செய்த கமிட்டி, கொய்பூரிய கமிட்டி, வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவை முக்கியத்துவத்தை பற்றி ஆய்வு செய்த கமிட்டி, ராகேஷ் மோகன் கமிட்டி, உள்கட்டமைப்பு வசதிகள் பற்றிய கமிட்டி, லக்தவாலா கமிட்டி, வறுமை கோட்டு வரையறை பற்றி ஆய்வு செய்த கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, வறுமை கோட்டிற்கான புதிய வரையறை செய்த கமிட்டி, கிரீக் பாரி கமிட்டி, பெட்ரோலிய பொருள் விலை நிர்ணயம் செய்யும் முறையை பற்றிய ஆய்வு செய்த கமிட்டி, பகவதி கமிஷன், வேலையில்லா திண்டாட்டம் பற்றிய ஆய்வு செய்த கமிட்டி, முராரி கமிட்டி, மீன்வளத்துறை பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த கமிட்டி, ராஜா சல்லையா கமிட்டி, வரி சீர்திருத்தம் பற்றிய ஆய்வு செய்த கமிட்டி. நண்பர்களே, அடுத்து ஜா கமிட்டி, நேரடி வரி விதிப்பு குறித்து ஆய்வு செய்த கமிட்டி. இந்த பொருளாதார சீர்திருத்த ஆலோசனை குழுக்கள் பற்றிய, பல்வேறு குழுக்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த கடைசி பக்கத்தில் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. நோபல் பெற்ற பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். நன்றி, வணக்கம். பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, நன்றி.